ஓம் தத்புருட் ராஜபத்மகே வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயம் ஓ ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ திரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடன் பிரச்சனை தீர்வதற்கு எளிமையான ஒரு வழிபாடு அல்லது எளிமையான பரிகாரம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஆயிரக்கணக்கான வழிபாடுகள் பிரார்த்தனைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதற்கு மேலே பரிகாரங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட நமது ஏஸ்ட்ரோ திரைசிக்டி நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பரிகாரங்களை கடந்த நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறோம் அந்த பரிகாரங்களை செஞ்சு பார்த்த நிறைய பேர் உடனே கடன் அடைஞ்சதாகவும் அதுக்காக சந்தோஷப்பட்டும் எனக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கீங்க அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கையில் கடனே இல்லாத வாழ்க்கை அமைச்சது அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக தான் ஒரு காலத்தில் நானும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நிறைய கஷ்டப்பட்டு நிறைய அவமானம் வந்துடுமோ அப்படின்னு வந்து இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்த்து நின்று பேசலாம் எதிர்த்து நின்று நம்ம வந்து இருந்துகிட்ருக்கலாம் அல்லது சகிச்சு வாழ்ந்து காட்டலாம் கடன் பிரச்சனை கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கூணி குறுக வேண்டிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத யதார்த்தம் தான் அந்த காலத்தில் வந்து கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தனுங்கிற விஷயத்தை வந்து நமக்கு வந்து ஒரு சாஸ்திரத்தில் சொல்லி வச்சுருக்காங்க புராண காலங்களில் சாஸ்திரம் அப்படிங்கிற புராண காலங்களில் சொல்லி வச்சுருக்காங்க ஏன்னா இந்த கடன் பட்டது அப்படின்னு வைங்களே நீங்கள் எவ்வளவு தான் திறமசாலியாக எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் இந்த கடங்காரர் எதிரில் வரும் பொழுது தனக்குத்தானே வந்து அந்த அந்த வீரமோ அந்த திறமையோ அல்லது விலகி தனக்குத்தானே ஒரு பவ்யம் அல்லது பயம் ஏற்படுது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அப்படி கடன் வாங்கினவங்க வந்து ஒவ்வொரு நிமிடமும் இந்த கடன் வாங்கிட்டோமே அப்படிங்கிறது இந்த கடன் வாங்காத மற்ற வரைக்கும் திறமசாலியாக இருக்கலாம் பலசாலியாக இருக்கலாம் கடன் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு நாமே நம்மளுடைய தைரியம் பாதி குறைஞ்சிருது அப்படிங்கிறதான் ஒரு யதார்த்தமாக வந்துட்டு இருக்குது இது வந்து கடன் வாங்கின அல்லது கடன் வேதனையில் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் தெரியக்கூடிய யதார்த்தமான விஷயம் சரி அந்த மாதிரி கடன் வாங்குறோம்னு வைங்களேன் இப்படி கடனை வாங்கிட்டு அந்த கடனை வந்து திருப்பி செலுத்தக்கூடிய திருப்பி செலுத்தக்கூடிய விஷயத்தில் வந்து தடை ஏற்படுது கடனை வந்து சரியான நேரத்தில் திருப்பி செலுத்த முடியல அல்லது அந்த கடன் மூலமாக தான் நமக்கு வந்து அவமானம் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனையால் தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் நிறைய பேருக்கு இருக்குது வெறும் ஐநூறு ரூபாய் கடனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வந்து துச்சமென மதிக்கக்கூடிய சூழலும் நிறைய பேருக்கு இருக்குது ஐம்பது கோடி நூறு கோடி கடன் வாங்கினால் கூட அதை வந்து நம்ம வந்து அந்த கடனை பற்றி கவலைப்படாமல் ஒரு அதாவது பெருமையாக வளம் வரக்கூடிய சூழலும் ஒரு சில பேருக்கு இருந்துட்டு இருக்குது இதுவெல்லாம் வந்து அவங்கள பொறுத்தளவுக்கு திறமையோ அவங்களை பொறுத்தளவுக்கு மனப்பக்குவம் சொல்ல முடியாது அதாவது நல்லவர் கெட்டவர்னு சொல்ல முடியாது அவங்க அவங்க ஜாதகத்தை பொறுத்து இந்த உலகத்தில் நல்லவனா உள்ளவங்க தான் ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே பயப்படுறாங்க அந்த பிரச்சனைக்காக தெய்வ சன்னதியில் அர்ஜனையும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எதார்த்தம் கெட்டவங்களாக இருந்தாங்கன்னு வைங்களே அவங்க எந்த பிரச்சனைக்கும் கவலைப்பட போகிறதில்ல எந்த கேவலம் வந்தாலும் அந்த கேவலத்துக்கு பயப்படுறதும் இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சொந்த பந்தங்கள் மூலமாகவோ அல்லது நட்புகள் மூலமாகவோ சமூக ரீதியாகவோ நீங்களே ஆராய்ச்சி பண்ணும்பொழுது தெரிஞ்சுக்க முடியும் சரி இதுவெல்லாம் இருந்துகிட்டு நான் கடனை வாங்கிட்டேன் சார் அந்த கடனை வந்து எந்த நேரத்தில் வாங்குன்னு தெரியல திருப்பி கட்டவே முடியல அந்த கடனை வந்து சீக்கிரம் அடைக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் கடன் கட்டாமல் தப்பிக்கிறதுக்கு நான் வழி கேட்கல அந்த கடனை வந்து திருப்பி செலுத்துவதற்கு சீக்கிரமே அந்த கடன் தொலைலேருந்து விடுவிடுவதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பரிகாரங்கள் இருந்தால் கூட இன்றைக்கு ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் அதாவது கடன் பிரச்சனை தீர்வதற்கு எவ்வளவோ பரிகாரங்கள் கூட உங்களுடைய வீட்டில் பூஜை எறையில் ஒரு அகல் விளக்கில் கற்கண்டு எடுத்துக்குங்க அதாவது அகல் விளக்கில் தீபமேத்துறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீப மேத்திரம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மேத்திரம் ஐந்தெண்ணெய் கலந்த தீபம் மேத்திரம் பசு நெய் கலந்து நான்கு இந்த மாதிரி பல்வேறு விதமான தீபங்கள் இருந்துட்டு இருக்குது குலதெய்வத்து கோயிலில் சிவன் கோயிலில் வந்து நந்தா தெய்வம் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தீபம் வந்துட்டு இருக்குது அந்த நந்தா விளக்கு கூட என்ன வாங்கி கொடுத்து நந்தா தீபம் ஏற்றுறோம் இந்த மாதிரி பல்வேறு விதமான தீபங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட கர்கண்டு தீபம் என்று சொல்லக்கூடிய கர்கண்டாவில் வந்து விளக்கு போடுறது சாதாரணமாகவே உங்கள் வீட்டில் வந்து இப்போ வந்து ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குன்னு வைங்களே நம்ம வெளியில் போக வேண்டியது இருக்குது அந்த விளக்க வந்து குளிர வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா பொதுவாக விளக்கு அணை அணைய வைக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை அவ்வளோ எளிதாக யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு சில குடும்பங்களில் அப்போ அந்த விளக்கை வந்து அணைய வைக்கணுங்கிறதுக்காக என்ன வார்த்தையை உபயோகப்படுத்துறோம் அப்படின்னா அந்த விளக்கை குளிரை வச்சிடலாம்னு சொல்லுவாங்க குளிரை வைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாயில் ஊதி குளிர வைக்கிறது அதை விளக்க அணைக்கிறது வாயில் ஊதி பண்ணுறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊது வந்து உடஞ்ச ஊது பத்தி இருக்கும் இல்லையா அதை எடுத்து நம்ம வந்து இந்த விளை காணிக்கிறது அல்லது வந்து இந்த தீக்குச்சி இருக்கும் இல்லையா அந்த விளக்கு ஏற்றிற்கு பயன்படுத்தி தீக்குச்சியை வந்து பயன்படுத்தி அந்த விளக்கு அணைக்கிறது ஒரு சில வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிமேதாவித்தனமாக இந்த புஸ்பத் புஷ்பத்தின் மூலமாக ஏதாவது ஒரு புஷ்பத்தை எடுத்து அந்த விளை அணைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையாலுமே புஷ்பத்தால் வந்து விளக்க குளிர வைக்கிறீங்க அப்படிங்கிறத விட கற்கண்டு மூலமாக ஒரு விளக்க குளிர வச்சிங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் வருவதற்கு முன்னாலேயே அந்த கஷ்டம் தவிர்க்கப்படக்கூடிய மிகப்பெரிய தாற்பயம் அந்தந்த நார் நேரங்களில் அந்தந்த நாட்களில் கிடைக்கிது அப்படிங்கிற அந்த ஐதீகத்தை நீங்களும் புரிஞ்சுக்க முடியும் அதனால் சாதாரணமாகவே வீட்டில் வந்து விளக்க குளிர வைக்கிறதுக்கு இந்த கற்கண்டை பயன்படுத்துவது சிறப்பாக இருந்துட்டு இருக்குது ஒன்று அதே மாதிரி கற்கண்டு தீபம் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஏத்தனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இந்த நவதானியம் இருக்குமில்லையா இந்த நவதானியம் அப்படிங்கிறத வந்து ஒரு பித்தளை தட்டில் பரப்பி வச்சுக்குங்க அது நூறு கிராமமாக இருக்கலாம் இரநூறு கிராமமாக இருக்கலாம் அல்லது கால் கிலோவாக இருக்கலாம் அந்த நவதானியத்தை வந்து ஒரு தட்டில் பரப்பி வச்சுட்டு அந்த தட்டுக்கு ஒன்பது பொட்டு வைக்கணும் அது முன்பக்கம் பின்பக்கம் கணக்கு கிடையாதுங்க அந்த தட்டை ரவுண்டு சுற்றி வரும் பொழுது ஒன்பது இடத்துல வந்து சந்தனம் கலந்து பொட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கை வந்து எடுத்து அந்த அகல் விளக்குலையும் ஒன்பது இடத்துல பொட்டு வைக்கணும் அகல் விளக்கு சின்ன வட்டவடியுமாக இருக்கும் அதில் ஒன்பது இடத்துல ஒன்பது பொட்டு வர மாதிரி வச்சுக்கணும் அந்த ஒன்பது பொட்டு வச்ச அந்த விளக்கில் கொஞ்சமாக கற்கண்டு போட்டு வச்சு அந்த கற்கண்டுக்கு மேல ஒரு பசு நெய்யால் ஒரு தீபம் ஏத்தணும் இதுதான் கற்கண்டு தீபம் இந்த கற்கண்டு தீபம் எப்ப கேட்டிங்கன்னா ஒன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் மூணு டு நாலுக்குள்ள ஏற்றலாம் அல்லது சனிக்கிழமை மதியம் எமகண்ட நேரத்தில் இந்த கற்கண்ட தீபம் ஏற்றலாம் அப்படி போது இந்த கற்கண்ட தீபம் எங்கே ஏற்றலாம் உங்களுடைய வீட்டில் பூஜை அறையிலேயே ஏத்தலாம் அப்படி பொழுது உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடன் தொகை தீரக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்ருக்கும் இருக்கும் இன்னும் சில பேருக்கு அந்த கற்கண்ட தீபம் பொழுது கற்கண்டு தீபத்தை நவதாணியம் பரப்பி வச்சு அந்த பித்தளை தட்டு வைக்க சொன்னோம் இல்லையா அந்த பித்தளை தட்டுக்கு அடியில் யாருக்கு கடன் கொடுக்க வேண்டியது அந்த கடன் தொகையை வந்து அந்த பித்தளை தட்டில் ஒரு சிறு தொகையாவது ஒரு ஒரு ரூபாயோ அல்லது பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ இந்த பித்தளை தட்டுக்கு அடியில் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த தொகையை சேர்த்து மீதி தொகையை சேர்த்து அதாவது இந்த நூறு ரூபாய் தாளோட மீதி தொகையை சேர்த்து அவருக்கு கடனை கொடுக்கலாம் சார் நான் கடனே வந்து பிரைவேட்டில் வாங்கல கவர்மெண்ட்ல வாங்கிருக்கேன் பேங்க்குக்கு கொடுக்கணும் அப்போ அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய காசோலையை கூட இந்த நவதானிய தட்டுக்கடியில் வச்சு எடுத்து அந்த காசோலையை வந்து பண்ணி நீங்கள் பேங்க் செலுத்தலாம் அல்லது கடன் கொடுக்க வேண்டிய நபருக்கு செலுத்தலாம் அப்படி செலுத்தும் போது உங்களுடைய கடன் எவ்வளவு பெரிய வலிமையாக இருந்தாலும் அந்த கடன் தொகை எளிமையாக குறையுது வருகிற காலத்தில் நீங்கள் வளர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் இந்த உலகத்தில் வளம் வரக்கூடிய கடன் அப்படிங்கிற பிரஜனை இல்லாமல் கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியம் சீக்கிரமே கிடைக்குதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி ஒரு மனுஷாலை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணதை ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்